அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி இன்றும் புதுசு மூவிஸ் ரிட்டோல்ட் தமிழ் சினிமா நூறு ஆண்டுகளை கடந்து வந்துருச்சு அது கடந்து வந்த பாதையை கண்டெடுத்த முத்துக்களை கவனம் பெறாமல் போன கலை படைப்புகளை தேடி பிடிச்சு மீள் பார்வை செய்ய போறோம் அதாவது திரும்பி பார்க்க போறோம் கையிலே கேடயம் உன் கண்ணம் உடல் காக்கும் கவசம் அது உன்னோடு கற்பு நமது படைகளை பரவசப்படுத்த பேரொலி கிளப்பும் தங்கள் சிம்ம குரல் உன்னுடைய மெல்லிய இசைக்கு தரிமதிப்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேரரசல் உங்கள் உயிர் அது உன் கழுத்தை அலங்கரிக்கும் தாலி ஒவ்வொரு டயலாக் பத்தி நம்ம பேசும்போது அது ஒரு வீச்சு பத்தி பேசும்போது டயலாக் சக்தி கிருஷ்ணசாமி அந்த காலத்துல உங்களுக்கு இளங்கோவன் வசனம் டாக்டர் கலைஞர் வசனம் அண்ணா வசனம் இந்த மாதிரிலாம் வசனங்கள் பி நாகராஜன் வசனம் எல்லாம் அது எழுதி இருப்பாங்க அதுல இந்த படத்துல உள்ள வசனம் வித்தியாசமான

அவன் நல்லவன் என்பதை காட்டி விட்டார் எனது அரியரன்பரர் புதுக்கோட்டை அரசர் ராஜர் ஜர்ராஜா ஜர்ராஜ விஜய ரகுநாத தொண்டை வாருங்கள் நீங்க ரொம்ப அப்படியே சிவாஜியை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திங்க சொல்லணும் சின்ன இருந்து இதே தான பார்த்துட்டு இந்த படத்துல சிவாஜி இல்லாம பிற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா தனது பிள்ளையா அந்த இவருடைய அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஓயக்கத்தேவர் அப்புறம் பான பேனர் வர்ற ஜாவர் சீதாராமன் அப்புறம் ஜாக்சன் துறையாக வர்ற பார்த்திபன் இவங்க எல்லாருமே அந்த சிவாஜி கணேசனுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அந்த நடிப்பு இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறது ஒரு மேக்னி ஐடல்னு சொல்லப்படும் ஒரு சிவாஜி கணேசன் வந்து தன் படத்தில் வந்து எல்லா நடிகர்களுக்கும் சமமான வாய்ப்பு ஏ கருணாநிதி சுந்தர்லிங்கமாக வர்றவர் கூட காமெடியாக நடிக்கும் போதும் சரி ஒற்றனாக போய் அந்த குதிரை மேலே ஏறி வர்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த ஆமாம் அது வந்து எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வாய்ஸ் மாடுலேஷன் சொல்றது இல்லையா அந்த குரல் கம்மி அப்புறம் உயர்ந்து இந்த மாதிரி பல தளங்களில் வந்து அவருடைய நடிப்பை வந்து காட்ட வேலை கொண்டு இருப்பார் அது மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்தவரையில் எல்லா நடிகர்களுக்கும் சரி சிவாஜி கணேசனுக்கும் சரி இது ஒரு மணிமகுடமாக தான் நம்ம பேச வேண்டும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து பந்துல அவர்களின் இயக்கமும் சரி முக்கியமா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தான் அதோட பெரும் பங்கும் இருக்குது அப்படிங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக தான் இதை நடத்தியிருக்காங்க இருந்து இந்த இருந்து நம்ம இன்னொரு ஸ்கிட் சிவாஜி ரொம்ப அருமையான கெட்டப் ரெண்டே ஒன்று வந்து அந்த வெற்றி வெடிவே ஏழனையை முதல்ல கும்பிடுறது அதை பட்டா இந்த அம்மா பாடுவாங்க பாருங்களேன் மனம் கனிந்த வேல் முருக அந்த பாட்டில் சிவாஜிக்கு க்ளோஸ் பொண்ணு கொடுப்பாங்க வர 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 க்ளோஸ் ஆகிக்கிட்டே போகும் அதாவது வந்து ட்ராலி முன்னாலே போகும் அது முன்னால் போய் அந்த நிற்கிற தான் அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி மிகைப்படுத்தது கெட்டப்பம்மனுங்கிற ஒரு குறுநிலை மன்னனா இல்லாமல் அக்பர் மாதிரி ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இருப்பார் க்ளோஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும்போது லாங்கு மிட்டு க்ளோஸ் இப்படி வரும்போது அந்த பாட்டு வர 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 அது ஹை பிச் போகும்போது நம்ம இவங்க பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது வருதாரு அது படம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் மைக்கி ஓவியம் மாதிரி இருப்பார் அந்த மோகம் அந்த கம்பீரம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அந்த கம்பீரம் வந்து அந்த கடைசி காட்சியில வந்து போருக்கு புறப்படும் போதும் இருக்கும் நீலவானிலே சின்னிறப்பிழம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டரிக்கும் செஞ்சுடர் அது அதுதான் நீ என் நெத்தியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை போட்டு பரவனுக்கு முக்கண் அது தேவையல்ல வீரனுக்கு இந்த விடு ஒன்று போதும் வாழையோட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்சல் அதனால் விளைவது என்னவென்று கேள் வெம்மணல் நிலமலாம் சக்கர் போல் சம்பவள மலை போல் செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல் மாணிக்க கரை கட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல் எதிரியின் ரத்தம் குப்பு என்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறைய போவதுதான் அதனால் போவது அதுதானே உன் ஆசை அதுதானே உன் ஆசி தக்கம்மா ஆஹ் சிவாஜி நடந்து போயிட்டே இருப்பார் போற போக்கில் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பாரு என்ன நான் அது பார்க்கும்போது எனக்கு எதுக்கு திடீர்னு கை பிடிச்சி நடக்காது சரி பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்றதுனாலயா இல்லை நான் போருக்கு போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சொல்றதுக்காக அப்படி ஒரு இது பண்ணாரா அது ஃபிலிம்மேக்கர் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் போருக்கு போகும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அன்சர்டனேட்ரி திரும்பி வர வரும்போதுதான் எனக்கும் தோணுச்சு அந்த செய்யல் கொடுக்கறதுக்காக தான் அவர் கண்டுக்கிட்டு நடந்து போயிருப்பாரு அப்படின்றது ஐ திங்க் ஒரு பெரிய சப்போர்ட் இல்லையா அந்த வைஃப் கவலை நான் வந்துருவேன் அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு இது கொடுக்கிறதுக்காக இல்ல ஐ திங்க் ஷி இஸ் ஆல்சோ எ பிக் சப்போர்ட் இல்லையா அவங்களும் வந்து அவருக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவருக்கு அவங்க ஒரு சப்போர்ட் தராங்க யூ நோ as a wife she is hmm. also you are with me நான் போருக்கு போனாலும் நீ என் கூட இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் இது ஒரு பயங்கரமான போர் சூழல்ல நடைபெற ஒரு காட்சி இல்லைங்களா அங்க பாத்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு போகும்போது வந்து சொல்லிட்டு போகணுங்கும் போது விடையும் கொடுக்கணும் அதே சமயத்தில் அவளை பார்க்கணும் இப்படி இப்படி பார்ப்பார் சுற்றி தான் கடைசி பார்வையான்னு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் வந்து வெறுசா வசனம் பேச முடியாது நல்லா இருக்காது அதெல்லாம் ஆடியன்ஸுக்காக தான் அந்த மாதிரி வச்சது இவர் பார்க்க மாட்டார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டாட்டி அவ்வளோ ரசிக்க மாட்டார் இவரும் ரசிக்க மாட்டார் யார் நம்ம ஜெமினி கணேசன் கோவமா தான் பார்ப்பார் ஏன்னா அழுதுகிட்டு இருக்கா வாருக்கு போகிறேன் அதே சமயத்தில் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிவாஜி கணேசன் பெரிய ஹீரோ கட்டமங்கிறதுக்காக ஒய்ஃப் ஏன்னா அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொமான்டிக் சீனே இருக்காது படத்தில் அந்த இது டக்கு டக்கு பெண்ணே பெண்ணே அடி அடி துடிக்கும் துடிக்கும் அடிக்கட்டி துடிக்கும்ண்ணத்தில் வந்து போல சுத்தி சுத்தி சக்கரம் சுத்தித்தி மடிக்கும்ார

பத்மினி வந்து பிரெக்னன்டா இருப்பாங்க அந்த நேரத்தில் ஆடுவாங்க ஒரு சின்ன மூவ் அது பத்மினி டான்ஸ் ஆடலனா இதா இருவே அஞ்சாவது சிங்கமன் ரொம்ப பிரெக்னன்சி இல்ல சார் மேபி அப்பதான் பிரெக்னன்சி அந்த காலத்துல பொம்பளைங்க பயங்கரமா இருப்பாங்க இல்ல அது வெள்ளையத்தோட வைஃப் கண்டிப்பா இல்ல அந்த இடத்துல ராகினி மட்டும் டான்ஸ் ஆனா என்னமோ மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பத்மினி ஆடவ சார் அந்த ஆடியன்ஸ் யார் நினைச்சுக்கல அப்ப யாருங்க இப்படி பார்த்தாலே போதுமேங்க பிரமிப்பு விலகாம பிரமிப்பு விலகாம ஒரு லாஜிக்கலா யார் பார்க்கறா யாருமே பாக்கல பந்துலு சார் உடைய மிகப்பெரிய துணிச்சல் என்னன்னா

முதல்ல அந்த பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானவர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அப்போ வந்து ஜெமீன் அது உள்ளே இல்லை முதல்ல எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கிட்ட கால்ஷீட்லாம் வாங்கிட்டாங்க ஜெய்ப்பூர் படப்பிடிப்பு முடிந்த பிறகு எஸ் எஸ் ராஜேந்திரன் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தது இப்போ எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர் ரெண்டு காரணங்களால அது நடிக்கலை ஆக்சுவலாக சிவகங்கை சேமியில் அவர் என்ன நடிக்கிறார் கதை சிவகங்கை சேமி வந்து ஏறக்குறைய இந்த வீரபாண்டிய கட்டமுனுக்கு போட்டியாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதில் கதாநாயகனா நடிக்கிறவர் வந்து இதில் எப்படி இந்த ரோலை ஏற்பார் அதனால் அவர் நடிக்கலைன்னு ஒரு செய்தி இருக்குது இன்னொரு செய்தி எஸ் எஸ் ராஜன் அவர்களே அவருடைய வாழ்க்கை புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வேறு ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்ததுனால என்னால் ஜெய்ப்பூர் போக முடியலன்ட்டு இப்போ ஜெமீன் போய் கேட்குறாங்க இந்த பாத்திரத்தில் நீங்கள் நடிக்கணும் எஸ் எஸ் ராஜனால் சில காரணங்களால் நடிக்க முடியலன்ட்டு அப்போ ஜெமீன் ஹேசனுடைய பரிந்துநோ பாருங்க நான் நடிப்பது ரெண்டாவது விஷயம் முதல்ல வந்து எஸ் எஸ் ராஜேந்தனுடைய கன்சென்ட் வேணுன்றார் ஏன்னா அவர் இந்த பாத்திரத்துக்கு ஒப்பந்தமானவர் ஆனால் அவருடைய அனுமதி என்று என்னால் நடிக்க முடியாதுன்ட்டு இப்போ எஸ்எஸ் தொடர்பு கொண்டு எனக்கு பிரச்சனை இல்லை நான் இது மாதிரி வேற ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கிறதுனால தான் கலந்துக்க முடியல ஆனால் நீங்கள் நடிங்க அப்படின் இப்போ எம்யூனேஷனுக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னா சாவித்திரி ப்ரெக்னென்ட் அவருக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் வந்து எமினேஷன் இருக்குன்னு விரும்புகிறார் சிவாஜி என்ன சொல்கிறாரு நீ வந்து ஷூட்டிங் கலந்துக்க தங்கச்சி வந்து குழந்தை பறக்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்து இருந்து உதவுறோம்னு சொல்லி அதே மாதிரி சாவித்திரி குழந்தை போது வந்து சிவாஜி அவர்கள் இருந்தார் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு குடும்ப பாசத்தோடு இருந்தாங்க உலகமே அப்படி எப்படி அந்த காலத்தில் செயல்பட்டது அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி தாரு அந்த மூணு பேரும் வசனம் பேசுவாங்க அந்த இது வரும்போது அந்த போர் போருங்கும் போது வெள்ளையத்தன் பேசுவாரு ஊமத்துறை பேசுவாரு அவர் கட்டமனும் பேசுவாரு மூணு வந்து ஏறக்குறைய பேரலல் பண்ணுவாங்க அந்த நேரத்துல வார் நடந்துட்டு இருக்கும் அப்ப இது முடிஞ்ச உடன முடிஞ்ச உடனே நாடகத்தை வந்துட கூடாது ஒரு இன்டர் கெட்ல ஒரு வார் ஃபீல்டை காமிப்பாங்க போரே வெள்ளைக்காரர்களோட அதுக்கப்புறம் சண்டை கிடையாது தானாதி பிள்ளைய வந்து சொல்றாரு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சீன் எண்டுங்க ஒவ்வொரு படத்துல இந்த மாதிரி எமோஷன் சீனோட எண்டு கண் கலங்கிடுவீங்க என்ன ஆகும்னா இவ்வளவு நேரம் தன்னோட முதல் கிட்ட இவ்வளவு பேசின கட்டபொம்மன் கடைசியா வந்து கைது பண்ணி கொண்டு போகும்போது தானாது விட முடியாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு அதுக்கப்புறம் தூதுவரா வந்த ஒரு வெள்ளை தூதுகா அதிகாரி வந்தவர் அவர் கலங்குவான் இப்படி ஒரு மன்னனா நான் என் பிறவியை நினைத்து ஈன பிறவியை நினைச்சு நான் கவலைப்படுறேன் நான் வெள்ளக்காரனின் கை வாழ்களா இருக்கிறேன் இப்படி ஒரு மன்னனே அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு போவாங்கிற அந்த சீ நெண்டு பந்துல ஒரு மகா இயக்குநர் கண்மை பண்ணியிருப்பார் இன்னொன்னு சொல்லணும் சார் சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் மருது சகோதரர்களை வெற்றி படம் எடுத்த கண்ணதாசன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேறு ஒரு கலர் இருக்குது அந்த படத்தில் யதார்த்தம் யதார்த்தமாக இருக்குதா இல்லையாங்கிறது இல்லை இந்த படம் கட்ட வீரபாண்டி கட்டபொம்மனோட படம் அதோட கல்ச்சர் கலர் ஷார்ட்ஸு அதோட டைலாக் எல்லாமே அது ஆர்ட் ஒர்க்கு காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்துக்கு இணையா இல்லை ஆங்கில படம் மாதிரியே இருக்கும் அதற்கு பிற்பாடு வந்த ஆங்கில படங்கள் நிறைய படங்கள்ல இதுக்கான கூறுகள் நம்ம பந்துலு சார்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஹாலிவுட் ஸ்டைல்ல தமிழில் படம் எடுத்த முதல் இயக்குனரும் கடைசி இயக்குனரும் அவர் தான் ஜேம்ஸ் மேல்ஸ் என்ன சொல்றான்னா அந்த ஜிப்ரால்டர் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க அந்த அட்லாண்டிக் ஓஷன் அந்த இடத்துல எப்படி வந்து இயற்கை அரண் இருக்கோ அதற்கு இணையாக இருந்தது இந்த கட்டமம்மனுடைய அரண்மனை அப்படின்னு எழுதுறான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறான் ஏன்னா கீழே வந்து பதினஞ்சு அடி மேலே வந்து மூணு அடி ஆகலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது முன்பகுதி பின்பகுதி இதாக இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்குது அதில் ஒரு மூணு பேர் ஏறுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸு மேலே மூணு அடி அகலத்தில் கைப்பிடி மானத்தோட அதே மாதிரி தான் பந்தில் செட்டு போட்டிருப்பார் அவன் பீரங்கி வந்து அஞ்சாறு பீரங்கி கொண்டு வந்தான் ஒரு மூணு பீரங்கி போதுண்டான்னா உண்டான்னு நான் பிடிக்கிறதுக்கு அதிக டைம் மூணு மணி நேரம் தான் ஏழரைக்கெலாம் வந்துட்டான் எட்டு மணிக்கு இப்படி பார்க்கும்போது என்னடா மண் கோட்டை அமைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடிங்கடா பீரங்கி என்ன அடித்தா ஒரு சின்ன கூட வரல மண்ணே உழுகலை கீழே இன்னும் அதிக பேர் இங்க வச்சு எட்டு பவுண்ட் எல்லாம் கொடுத்து வச்சு க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு அடுறா அப்படின்னா மறுபடியும் விழுகல ஒண்ணுமே புரியல உனக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுதான் அப்புறம் க்ளோஸ் ரேஞ்சில் போய் தான் அடிச்சா வீரர்கள் யாருமே இல்ல சண்டைக்கு வீரர்கள் யாருமே இல்ல கோட்டை சவர் ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல எம்டியா தான் இருக்கு கோட்டை சவருக்கு அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது 18 அடில இருந்து 20 20 அடி நீள உள்ள ஈட்டியோட உட்கார்ந்திருக்காங்க எல்லாம் அது தெரியல பெரியவே தெரியவே இல்ல இப்போ பீரங்கி வச்சு அடித்தோனே ஒன்றுமே புரியலை நடுவில் உள்ள பீரங்கி வச்சு அடிக்கிறது போது லேசாக கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு அப்புறம் படை வீரர்கள் என்ன சொல்லியிருக்கிறான் பேனர்மேன் இவ் ஏணி போட்டு ஏறுங்கடா லேடர் போடுங்கடான் லேடர் போட்டு எல்லாரும் ஏறி இருக்கான் ஏறி மேலே வந்தானா வந்தவன்லாம் குத்துப்பட்டு குத்துப்பட்டு விழுகிறான் கீழே ஒண்ணுமே புரியல உங்களுக்கு அப்புறம் அப்படியே காட்சி படுத்திருப்பாங்க கொஞ்சம் படுத்திருக்காங்க ஆனால் முழுமையா படுத்தல அப்புறம் உள்ள வந்தவன் அந்த செவரு உடஞ்சது பாருங்க உள்ள வந்த உடனே ஒரு கத்து கத்திட்டு எந்திரிச்சானுங்களா நாலாயிரம் ஆறாயிரம் பேர் அந்த சொல்றான் இடி இடிக்கிறது ஏன் கத்துறாங்கன்னு புரியல கத்துறாங்க படை வீரர்கள் ஓடும் பொழுது துப்பாக்கியால் சுடும் பொழுதும் பீரங்கியை சுடும் பொழுதும் ஒரு ஸ்டெப் பின்னால வைக்கலங்கிறான் சத்தம் போட்டதான் அவங்களால தாங்கவே முடியல ஏன் கத்துறாங்க அப்படின்னு அப்புறம் ரெட் இண்டியன்ஸ்க்கு அப்புறம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரமுக்கு உள்ள மக்கள் வந்து பாளையக்காரன் கேர்னல் ஜேம்ஸ் எழுதியிருக்கிறான் பாக்காரர்கள் சொல்லை சார் ஒவ்வொரு பாளையமும் தொண்ணூத்தாறு ஊருக்கு வரும்.

போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜென்ரல் சொல்லியிருக்காங்க பாளையக்காரங்களை வந்து அவங்க பாலிகர்ஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க வெள்ளைக்காரங்க அவர் எப்படி போனாரு அந்த தூக்கு தூக்குமேடையில போய் அவர் தம்பியை பத்தி தான் நினைச்சாரு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இ வாட் லைக் அ லாயன் அப்படின்னு அவர் வந்து அவர் தூக்கிலிடும்போது அவரோட வயசு வந்து ஐம்பது அறுபது இதெல்லாம் இல்லை முப்பத்தொன்பது வயசு தான் முப்பத்தொன்பது வயசு ஆனால் அது காமிச்ச விதம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு நாற்பத்திலே எண்பது வயசு இருபத்தி மூணு வயசுல அவரே ஐம்பது வயசு மாதிரி தான் இருந்தார் அந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு அந்த நோஸ் அந்த இது பாடுவாங்கல்ல ஒரு அம்மா அந்த அம்மா சிங்கார கண்ணே உன் தேனூர் அந்த இடத்துல பாருங்க சிவாஜி படுத்திருக்கும் போது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மாதிரி இருப்பார் காரணம் அந்த பாடி அப்படி அந்த கெட்டப் கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் ஏன் ஏற்ற இறக்கம் இல்லாமல் பேசினார் அப்படின்னா அவ்வளவு ஆத்திரம் இப்போ புதுக்கோட்டையில அரெஸ்ட் பண்ணும்போது பலே வெள்ளை அப்படின்பாரு பலே நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பது இல்லை தமிழ்நாட்டிலே அப்படின்பாரு அதுல இருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஆத்திரம் தான் கடைசியா உயிருக்கு பயந்தவர்களே உட்கார்கள் அப்படிங்கறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமே இருக்காது படத்துல கடைசியில ஒவ்வொன்னு ஆரோகணத்துல போற மாதிரியே மேல போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எல்லாமே லெந்தி ஷார்ட்ஸ் இல்லையா இல்ல லெந்தி ஷார்ட்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் பண்ண முடியாது உங்களுக்கு உங்களுக்கு வசனமே அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் கட் பண்ண முடியாது ஒரு எமோஷனால சீன் மட்டும் சொல்றனே அப்புறம் வெள்ளையத்தேவை அடிபட்டு போயிடுவார் வெள்ளைய தேவா எனக்கு பிள்ளை இல்லா குறையை தீர்த்து வைத்த செல்வ மகடை உன்னை வழிகொடுத்து விட்டு நீ நான் என்னடா செய்ய போகிறேன் வெள்ளைய தேவா எனது வலது கர செய்துகள் வெட்டி வீழ்த்தி இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன் உன்னை பலி கொடுத்து விட்டேன் நான் என்னடா செய்ய போகிறீர் என் மகனே இது வந்து அதை நோட் பண்ணனா அவர் வயசு இருபத்தொன்பது எனக்கு வயசு அறுபத்தாறு ஏதாவது அப்படிலாம் தெரியல கண்டிப்பா நிஜமா அத நான் சொல்லி ஆகணும்ல ஏன்னா அவர் இருபத்தி ஒன்பது அண்ணனுக்கு அப்ப நான் அறுபத்தாறுன்னு சொல்லி ஆகும்

இதுல வந்து அவருடைய அந்த நடிப்பில் இந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள் இது ஒரு நடிப்பு ஒரு போஸ் அழகா கிளைமேக்ஸ் ஒண்ணுமே இருக்காது ஒரிஜினல் கட்டமைப்பாவே இருப்பார் அதுதாங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் சுத்தி இருக்கிற மன்னர்களை கொஸ்டின் பண் வெறும் வெள்ளக்காரன கொஸ்டின் பண்றதா இருக்காது சுத்தி இருக்கிற பாளையக்கார மன்னர்கள் வேற வெள்ளக்காரனுக்காக சோரம் போன மன்னர்களை எவ்வளவு அதாவது கடைசிய அந்த அந்த வசனம் பேசி முடிச்சுக்கிட்டே வந்து கடைசியா என்ன முடிவாருன்னா தூணு ரொம்ப கொச்சைய காரி துப்பி அந்த வசனம் அவ்வளவு எமோஷன் அதான் நான் சொன்னேன் ஏற்ற இறக்கமே இருக்காது வர 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 சினி பாட்டுல ஆரோகணம் போற மாதிரி ஏறிக்கிட்டே தான் போகும் கைய மேலதான் தூக்குவார் ஆமா கைய பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் வலது கையை தூக்கி தான் பேசுவார் அல்ல இன்னொரு பெரிய விஷயம் எழுதி வச்சிருந்தது வெள்ளக்காரங்க அவர் போகும்போது தூக்கு போ துயரமாதாவோ ஒரு மாதிரி ஒரு சோகமா தான் மாறா குறிப்பிலே அதை கரெக்டா காமிச்சிருக்காரு சிவா அதுல என்னன்னா சா புதுக்கோட்டையில வசனம் ஆரம்பிச்சு அது எங்க முடியும்னா தூண் எல்லாரும் துப்பிட்டு முடியும் அதுக்கப்புறம் டயலாக் கிடையாது அதுக்கப்புறம் டயலாக் இல்லாம வந்து சங்கிலி போட்டு இவர் நடந்து வேகம் அந்த நடை இருக்கு பாருங்க அந்த நடை வந்து வெள்ளக்காரன் குறிப்புல இருக்கிற நடை சிவாஜி நடை நடந்து அந்த நடை வந்து வெள்ளக்காரன் குறிப்புல என்ன இருக்குன்னா தூக்கு தண்டனை அறிவிச்சதுக்கு பிற்பாடு சங்கிலி கட்டி இழுத்து போறான் இப்படி ஒரு ஆவேசமான நடையோட போய் அந்த தூக்கு தண்டனை அச்சமே இல்லாமல்

எங்க பாஞ்சாலம் குறிச்சிருந்து இவர் கழுத்தில் வெட்டப்படுவார் போர்ல வெட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இவரை வந்து என்ன பண்ணுவார்னா இவர் தப்பி ஓடக்கூடிய லாஜிக்கு ஒரு டைரக்டோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் தப்பி ஓடணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் தப்பி ஓட மாட்டார் அங்கே போர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கழுத்தில் வெட்டப்பட்டவங்க தானாதிபதி பிள்ளை வந்து மன்னரை நமது காப்பாற்றும்னு சொல்லி ஊமத்தையும் தானாதி பிள்ளையும் பக்கத்தில் ஒரு இன்னொரு பாளையகார மன்னர் கோபால் நாயக்கர்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு அவர்ட்ட போய் இருப்பாங்க அங்கே இருக்கும்போது முழிச்சு பொழிப்பாரு முழிச்சோன்னே எங்க இருக்கிறோன்னு சொன்னா இந்த அரண்மனை இருக்கும் நான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நான் மக்களோடயே சேர்த்துருப்பேன் சிவாஜி ரொம்ப எமோஷனாக பேசுவார் இப்படி ஒரு ஈன ஈனத்தனமான செய்ய செய்யலாமா எவ்வளோ தியாகிகள் சேர்த்தா அங்கெல்லாம் சாகணும் அதுல அந்த அடிப்பட்ட ஊண்டு இருக்குல்ல அந்த குரல்ல பேசுவாங்க அதாங்க அது அது ரொம்ப சிறப்பு அது அந்த குரல்ல பேசு அது என்னன்னா லீட் இந்த கிளைமாக்ஸ்கான லீட் அங்க வைக்கிறாரு அப்படி என்னன்னா அவர் வரல தப்பி அப்ப நான் என்னை கொண்டு வந்து பண்ணிட்டீங்களே இது மோசமானதுன்னு சொல்லி கூட்டு வந்தல கடுமையா பேசுவாரு அது கிளைமாக்ஸ்கான லீட் சீன் அது ஒரு ஒரு பிரமாதமான ஸ்கிரீன் ப்ளே டயலாக் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல இந்த புதுக்கோட்டையில ஆரம்பித்து தூக்குமடைக்கு போற வரைக்கும் காட்சிகள் வந்து அவ்வளவு உன்னதமாகவும் அவ்வளவு கோபமாகவும் இருக்கும் அதுல சருத்திரத்தில் வாராத கழகு

இதுக்கு முன்ன வரும்போது இப்படி பார்க்கும்போது இதாக மக்களை ஈவன் ஆங்கிள் லெவல் ஆங்கிள் வச்சுட்டு அப்புறம் மினி மினி ஹை ஆங்கிள் வைப்பாங்க அதான் எந்த அதான் அவங்களுடைய என்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அதெல்லாம் சார் இந்த படம் வந்து ஒரு சரித்திர நாயகன் பத்தி சொல்லக்கூடிய ஒரு சரித்திர படம் சரித்திரத்துல ஒரு நிலையான பெயர் பெற்ற ஒரு படம் இது வந்து இந்த காலத்தில் சினிமா சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு எந்த வகையில் உதவும் யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இல்லை ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு படம் வந்து ஒரு உதாரண படமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கான ஒரு உதாரண படம் தான் இது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஏன்னோ லாஜித் அண்ட் லைஃப்ன்றது வந்து ஓ இது ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கு இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் நிறைய இந்த கால மாணவர்களுக்குலாம் வரும் ஆனால் அப்படி நான் பார்க்க மாட்டேன் அது வந்து அந்த காலகட்டத்தில் அது ஜஸ்டிஃபைடான ஒரு சப்ஜெக்ட் அது அந்த ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணால் தான் அதை எலிவேட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு படத்தை ஒரு கான்செப்ட் கொண்டு செல்ல முடியும்னு அந்த படம் ப்ரூவ் பண்ணிச்சு அதனால தான் ஹிஸ்டோரிக்கலாக அதுதான் பெஞ்ச் மார்க் படமாக இருக்குது இப்போது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்னா நான் நிறைய கற்றுக்கிட்டது இப்போ பார்த்திங்கன்னா ராஜேஷ் சார்கிட்ட வந்து நிறைய அந்த மினி கேமரா ஆங்கிள்ன்றாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது இவ்வளோ சீன் பை சீன் பிளான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஆனால் அவ்வளோ தெளிவாக அவங்க வந்து அதாவது சார் கண் இது கன்ஸ்ட்ரக்டிவ் அதாவது பழைய காலத்து மெத்தட் இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக அவங்க இப்படி தான் வந்திருக்காங்க ஒரு இந்த இது ட்ராக் அண்ட் ட்ராலி வந்துச்சு ஐம்பத்தொம்போது அதுக்கப்புறம் இதில் ஏறி வந்த பிறகும் கொடாடு வந்த தான் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் உடஞ்சுதோ ஒழிய இவங்கெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க ஒருத்தன் தோத்து வந்தால் மினி ஹையாங்கள்

அவன் வெற்றிவேல் வீரவேல் கற்றுன கற்று வானை பிழந்ததுன்னு எழுதுனா வெள்ளைக்காரன் இன்னொன்று மேஜர் மெக்காலையை கூப்பிட்டு கடைசியாக ஒருத்தன் சாவப்போறான் ஒரு பாளையக்காரன் நான் எப்படி சாவேன் அப்படிங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மேஜர் மெக்காலையை கூப்பிட்டுருக்கான் வந்து பார்த்துருக்கான் பாரு நான் தான் பாளையக்காரன் அப்படி மீசை அஞ்சு தடவை முறுக்கிட்டு சத்தானா இதெல்லாம் நம்ம அப்ப துடிக்கிறது மீசியேங்கிறது கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு அது சீன்ல வந்து அவர் மீசியே முருக்குனாராங்கிறது எப்படி தெரியல ஹிஸ்டரியில இல்ல தெரியல எனக்கு பட் இவன் முருக்குனத வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் தான் இவங்க டோட்டல் ஹிஸ்டரியை வெச்சு தான் சீன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இல்ல ஒரு சினிமாக்கான ஒரு நிறைய இலக்கணங்கள் இப்ப நம்ம இந்த புரோகிராம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டது நம்ம ஒரு படம பார்க்கும்போது தெரியாம இருக்கலாம் ஆனா அது ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வருது இல்ல இப்ப இந்த டிஸ்கஷன் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெஞ்ச்மார்க் படம தான் தெரியும் சோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த படம் வந்து என்னைக்குமே காலங்காலமாக பேசப்பட்ட ஒரு படம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்னு வரும்போது அதை முதலே சொன்னேன் நான் அதாவது சுதந்திரத்தை பற்றி பேசின ஒரு படம் காலங்காலமாக நம்ம சுதந்திர தினம் பேசும்போதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பேச முடியாது அது மாதிரி ஒரு அழியா புகழ் கொண்ட ஒரு படமாக தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கு கட்டபொம்மன் படத்தை திருப்பி எடுக்கணும்னா வந்துலு சார் வரணும் சிவாஜி சார் வரணும் அதுக்கப்புறம் அதோட வசனகர்த்தா மிக முக்கியமான சக்தி கிருஷ்ணசாமி வரணும் இவங்க மூணு பேர் இல்லாமல் அந்த படத்தை பண்ணுவாங்க

அதில் உள்ளே இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் அவங்க எப்படி எவ்வளோ பிரச்சனைனா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஷார்ட்டு நிற்கவே முடியாது அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குமா ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமரா டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு அவங்க நடித்தாங்க அது அந்த காலகட்டத்தில் வந்து ஓப்பன் தியேட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடியன்ஸுக்கு வந்து டைலாக்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்போல்லாம் இருந்தது வந்து டென்ட்டு கொட்டாய் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைலாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிவாஜி சார் அன்றைக்கி பேசிய வசனங்கள்லாம் வந்து அதை தான் இன்றைக்கி வந்து பல சினிமா நடிக்க நடிகர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து தவறாகாது அப்படிப்பட்ட சிவாஜி சாருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு அதில் வந்து கிடைக்கலையே ஆனால் இந்த படத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு கிடைச்சு இஜிப்டில் வந்து அதோடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாங்க பட் நம்மளுடைய நேஷ்னல் அவார்டு வந்து அவருக்கு வந்து கொடுக்கவே இல்லையே நம்மளுக்கு தெரியாத நம்ம நாட்டுக்காரரை பற்றி ஒரு நல்ல நடிகரை பற்றி நம்மளுக்கே தெரியாத போது இஜிப்டில் ஆஃப்ரோ ஏஷியன் அவார்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்க பண்ணியிருக்காங்கல்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா நம்ம என்னைக்குமே நம்ம ஆளுங்களை மதிக்க மாட்டோம் அவருக்கு பிரான்ஸ் வந்து செவாலி அவார்டு கொடுத்ததுக்கு தான் நம்ம நாட்டில் கூட அந்த பால்கே அவார்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க சிறந்த நடிகர் கிடைச்சது கிடையாது ஆனால் அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர்ங்கிறதுல எந்த விதமான மறுப்பு நம்ம சொல்லவே முடியாது அது குறிப்பாக இந்த வீரபாண்டிய கட்டோமனே எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா இது சமகாலத்திலேயே பூலித்தேவன் ஒரு படம் வந்துரு அது தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தி ஒரு வீரனை பற்றி தான் யாருக்குமே அது கேள்விப்பட்டு கூட மாட்டேன் ஏன்னா இ சகாதேவன் நடிச்சு படம் பண்ணும்போது வந்து சிவாஜி பார்க்க வந்து ட்வெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி நைன் படம் முடிக்கும்போது ஈ ஒஸ் தேர்ட்டிதான் ஆப்ரோ ஏஷியன் அவார்டு அவர் வாங்க போகும்போது அனௌன்ஸ் பண்ணுறாங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டுன்னா அவர் இப்படி சாயறாராம் இது வந்து ப பப்பீமா வந்து ராம் சார் சொன்னது சிவாஜி சாரோட பெரிய பையனுக்கு சொன்னது ப பத்மினியம்மா சொன்னது உங்களை தான் சொல்கிறாங்க போங்க அப்படின்னா அவர் எந்திரிச்சு போயிருக்காரு ஆனால் எல்லாம் வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு ஸ்கிரீன் ஷோ ப்ரெசன்ஸை பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆன ஆக்டர் நடிச்சிருப்பாரு அவர் தான் சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தா ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸில் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு கேரக்டர் நடந்து போய் அங்கே வாங்கின உடனே த ஹோல் ஆடியன்ஸ் டு அப் அண்ட் கேவிங் அதுதான் அதுதான் சிவாஜி அப்பாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிச்சயம் அவங்க கேரி கூப்பர் மாதிரி ஒரு செவன் ஃபீட் அப்படி ஒரு கேரக்டர் வருவார் நினச்சா இவர் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக போய் அந்த அவார்டை வாங்கிட்டு வந்தார் அதே மாதிரி அந்த அவார்டு அவர் வாங்க போகும்போது இது இன்னொரு விஷயம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த படத்து சம்மந்தமான விஷயம் அந்த அவார்டு அவர் வாங்கும்போது அப்போ நாசர் சார் வந்து சிரியாவுக்கு போயிருந்தார் கைரோவில் இல்லை ப்ரெசிடென்ட் ஆஃப் ஈஜிப்ட் தான் கொடுக்கணும் அப்போ அந்த பிரிமியர் இல்லைங்க இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு டின்னருக்கு டின்னருக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க சாரி அவர் இல்லை அப்படின்னோன்னு சரி பட் அவர் வந்தார்னா ஐ வட் லைக் டு மீட் எம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியா வந்துட்டார் உடனே அவரோட நேரம் என்னென்னா பிரிமியர் நாசர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்போ அப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து இது நீங்கள் நோட் பண்ணும் ஃபார் அ காமன் சிட்டிசன் இவர் எழுதுறாரு நேருக்கு நேருக்கு வந்து இவர் ரொம்ப பிடிக்கும் சிவாஜி பாவ நேரு எப்பவுமே வந்து ஹை ஆக்டர் ஹவ் ஆர் யூ மேன் அப்படின்னு தான் கூப்பிடுவாரான் நேருக்கு இவர் லெட்டர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி நாசர் இந்தியாவுக்கு வராரு ஐ வாண்ட் இம் டு ஹோஸ்ட் ரிசப்ஷன் இன் சென்னை ப்ளீஸ் கிவ் பர்மிஷன் கவர்மெண்ட் ப்ரோட்டோகால் படி ஒரு வெளிநாட்டு இவரை பிரசிடெண்ட்டை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி நார்மல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வாஸ் கிவன் அ பர்மிஷன் டு ஹோஸ்ட் அ ரிசப்ஷன் நாசர் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் தியேட்டரில் தான் இது வந்து இப்போ கலை வாரண அரங்கமாக இருக்குது அதுவும் போயிடுச்சு போயிடுச்சுப்போ அந்த சில்ட்ரன்ஸ் தியேட்டரில் நாசர் சாருக்கு சிவாஜி பா வந்து பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணி கௌரவிச்சார் நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக

இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் குழுவுக்கு இது வந்து வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு வேல் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதுவே அந்த வீரத்தை காட்டு வச்சிருக்கும் போதே ஒரு கம்பீரம் இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பீரம் நீங்கள் என்ன மேடம் வச்சிருக்கீங்க கையில் ஆஃப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு இன் கேரோ ரிசீவ் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அவார்டு டு த ப்ரொடியூசர் ஆஃப் வீரபாண்டே கட்டபொம்மன் நைஸ் இல்லைம்மா இது இப்போ நீங்கள் ஒரு ஆள் உள்ளே வர்றாங்க போது இப்போ எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ரெலி நம்பர் அப்போல்லாம் சென்டர் ஃப்ரேமிங் பண்ணுவாங்க கரெக்டாக இருந்தால் அவர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அரிசாண்டல் பேனிங் மாதிரி லெஃப்ட் டு ரைட் அரிசாண்டல் பனி அவ்வளோ தான் வரும் நீங்கள் கட்டமை கடைசியாக வரும்போது பாருங்களேன் ட்ராக் அண்ட் ட்ராலி போட்டாங்களா என்னன்னு தெரில இப்படியே பின்னால் வரும்போது மோஷன் அண்ட் எமோஷன் சிங்கர்னசேஷன்மாங்க சினிமாவில் அவள் வரும்போது பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடைக்கேற்றபடி அந்த கேமரா பின்னாலே போகும் லாஸ்ட் ஷாட் ஆனால் அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை மிச்சல் வச்சு எப்படி பின்னாலே கொண்டு வந்து எடுத்தாங்களா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் படத்தில் இதுக்கு மேலே பேசுறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசிட்டோம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி நான் மீண்டும் இதே போல ஒரு கிளாசிக் மூவியோட இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹீராபாண்டே கட்டபொம்மன் படம் வந்து முன்னாடியே நாங்கள் பார்த்துருக்கேன் சக்தி கிருஷ்ணசுவாமி அவர் வந்து இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு டைலாக்ஸும் அவ்வளோ அழகாக எதிர்ப்பார் கட்டபொம்மனுக்கு பாடி கார்டாக இருந்த சுந்தர்லிங்கம் அப்படிங்கிற அவர் ஒரு பெரிய வீரர் இந்திரன் பாகுபலி இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமான படம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு மதர் ஃபில்மாக வந்து கட்டபொம்மன் இருந்திருக்கு இருந்திருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தை நான் ஒரு மூணு டைம் அதில் பார்த்துருக்கேன் பட் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும்

வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வர கிஸ்தி வரி அப்படிங்கிற வசனமும் ஒன்று சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படினாலே அப்படின்னாலே எனக்கு அந்த சிவாஜி கணேசன் அவங்க அவரோட உருவம் தான் வந்து வரும்